கருங்கடலில் கப்பல் மீது ரஷ்யா கடல் படை திடீர் தாக்குதல். கருங்கடல் வழியாக பயணித்துக் கொண்டிருந்த சரக்கு கப்பல் ஒன்றின் மீது ரஷ்யா கடற்படையினர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் நாட்டுடனான தானிய ஏற்றுமதியிலிருந்து விலகியதை அடுத்து கருங்கடல் வழியாக செல்லும் கப்பல்கள் யாவும் ஆயுதமேந்தி செல்வதாக கருதப்படும் என ரஷ்யா அதிரடியாக அறிவித்திருந்தது. அதனை அடுத்து குறித்த கப்பல் எங்கு செல்கிறது என்பதை அறிய ரஷ்யா கடற்படை கப்பல் கேப்டனை அழைத்த பொழுது அந்த கப்பல் பதில் தர மறுத்த நிலையில் தானியங்கி துப்பாக்கிகளை பயன்படுத்தி மேல் நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. பின்னர் ரஷ்யா கடற்படை தளத்திலிருந்து பறந்த உலங்கு வானூர்திகள் கப்பல் மீது சென்று அதிலிருந்து கப்பலுக்குள் இராணுவத்தினர் இறங்கி சோதனைகளை நடத்தினர். அதன் பின்னர் கப்பலில் ஏதும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. குறித்த கப்பல் உக்ரைன் இஸ்மாயில் துறைமுகம் நோக்கி செல்வதாக ரஷ்யா படைகள் தெரிவித்துள்ளன. தானிய ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதால் பின்னர் இடம்பெற்ற முதலாவது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலாக இந்த சம்பவம் கருங்கடல் பகுதியில் அமைய பெற்றுள்ளது. போலந்து எல்லையில் இராணுவம் குவிப்பு, பதட்டமாகும் நாடுகள். போலந்து எல்லையில் வலிமைக்கு மாறாக இராணுவம் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் கடும் மோதல்கள் இடம்பெற்று வரும் இவ்வேளையில் தற்போது வாக்னர் குழு கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக போலந்து எல்லையில் தமது தலைகளை காட்டி மீள திரும்பிச் சென்றன. அதனை அடுத்து நாடுகளுக்கு இடையில் மிகப்பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து தற்போது போலந்து இராணுவம் மேலதிகமாக குவிக்கப்பட்டு தரைவழி வான்வழியுடான கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அசைவுகள் ரஷ்யா தாக்குதல் ஒன்றை அந்த பகுதியில் நடத்தக்கூடும் என போலந்து எதிர்பார்ப்பதாலேயே இந்த படைக்குவிப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. யுக்ரைன் ரஷ்யா படைகள் வசம் விழுந்தால் அடுத்து தானாகவே பறிபோகும் நாடாக போலந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. போட்டியினின் செல்ல புள்ளியாக விளங்கும் வாக்னர் குழு தலைவர் கொழுத்து எறியும் மேற்கு நாடுகள். ரஷ்யாவின் கூலிப்படை இராணுவமான வாக்னர் படை குழுவின் தலைவர் எவ்ஜோனி பிரிகோஜின் ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் நம்பிக்கைக்குரியவராக உள்ளார். இவர் யுக்ரைன் போரில் இருந்து தற்போது விலகியுள்ள பொழுதும் தற்போது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையில் தமது ஆயுத ஆதரவு படைபலத்தை மேம்படுத்துவதில் தீவிரம் காண்பித்து வருகிறார். புட்டினின் மிக முக்கிய வணிகத்துறை நடவடிக்கைகளுக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டவர் என்பதால் புட்டினின் நம்பிக்கைக்குரியவராகவே இன்று வரை மதிக்கப்படுகிறார். ரஷ்யாவுக்கு மிகப்பெரும் இடையூறு வந்தால் வாக்னர் குழு ரஷ்யாவுக்கு ஆதரவாக மீளவும் களமிறங்கும் என்பதாகவே நேட்டோ கூட்டுப்படைகள் கொளுத்தி அறிகின்றன. இதன் ஊடாக இவர்கள் சொல்ல முனைவது வாக்னர் குழுவின் தலைவரை வைத்து நேட்டோ மேற்கு நாடுகளுக்கு ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் காதல் பூ வைத்து வருவது என்பதே இவர்கள் கூற்றாக காணப்படுகிறது. அவ்விதம் நோக்கின் வாக்னர் படைகளை வைத்து எமது படைகளையும் யுக்ரைன் படைகளையும் மேற்கு நாடுகளையும் புட்டின் ஏமாற்றியுள்ளார் என்பதுதான் அந்த செய்தி.